put it out the coop at the lot. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பப்ஜி வந்து எப்படி புதுசாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த 1.0 அப்டேட் வந்து நம்ம வந்து சும்மா அப்டேட் பண்ண முடியாது, அதை நம்ம வந்து புதுசாக தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட லிங்க்கும் ஓபிபி ஃபைலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எப்பயும் போல் இந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஆடை கேட்கும். இந்த ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டு ஒரு வாட்டி வந்து லைட்டாக வெளியே வர மாதிரி வந்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஓபிபி லிங்க்லேயும் உள்ளே போனீங்கன்னா கிளிக் பண்ணி போகிறப்ப இந்த மாதிரி ஸ்கிப் ஆடு கேட்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேஜ் வந்து லோட் ஆகும், அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு வந்து அது விமாக வந்துடும். இந்த மாதிரி அலோவா டெனையா இந்த மாதிரி சில பேஜஸ்லாம் கேட்கும், ஆட் பேஜஸ்லாம் அதுக்கு வந்து டெனே கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆட் எக்கச்சக்கமாக வரும். அண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி இந்த மாதிரி 5 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் ஆடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று காட்டும், லைட்டாக வெளியே வந்துட்டு திருப்பி ஸ்கிப் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோடு அதுவே கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபைலும் டவுன்லோட் ஆகும். ஸோ ரெண்டுமே டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டன்னு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஓபிபி ஃபைல் வந்து ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலாம் அதுவே காட்டும். ஃபினிஷ்னு கொடுத்துட்டு அந்த ஓபிபிக்குள்ளே போனீங்கன்னா அதுவே 10 cent இந்த மாதிரி ஃபைல் இருக்கும். இதை வந்து உங்களோட ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஓபிபிக்கு வந்து மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிங்கன்னா அதை மட்டும் கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக வந்து மூவ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேம் வந்து இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் நார்மல் மொபைல் டேட்டா வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது, உங்களுக்கு அதுவுமே காமிச்சிட்றேன். மொபைல் வச்சு எப்படி மொபைல் டேட்டா வச்சு ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், இல்லைனா ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வச்சு ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேம்குள்ளே போனீங்கன்னா அதுவே வந்து பெர்மிஷன் கேட்கும், இந்த ஃபைல் பெர்மிஷன் ஓகேன்னு கொடுத்துட்டு எப்பயும் போல் அலோவ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அதுவே நார்மலாக காமிக்கிற மாதிரி தான் காட்டும். எப்பயும் போல் எல்லாமே லோட் ஆகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் மொபைல் டேட்டா வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சில பிரச்சனை வரும். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை முடிச்சுக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேம் ஓப்பன் பண்ணவுடனே எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும் அப்டேட் ஆனதுக்கு லோடிங் ஸ்க்ரீன், அதுவே ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ அதுவே வந்து செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு ஃபஸ்ட்டு காமிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், பட் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னேபிள் டு கனெக்ட் சர்வர்ன்ற, இது ஒன்றும் இல்லை சும்மா ஓகேன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கம்பைலிங் ரிசோர்ஸஸ்னு வரும். இது வந்து ரொம்பவே நேரம் எடுத்துக்கும். இந்த செக்கிங் ஃபார் அப்டேட்ஸை விட இது வந்து பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷம் இதுவே இது மட்டுமே எடுத்துக்கும். பட் இது வந்து உங்களுக்கு எப்பயும் போல் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மொபைல் டேட்டா வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் உங்களுக்கு லாகின் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைவசி பாலிசி கேட்கும், அக்ரி கொடுத்துட்டு இப்போ லாகின் பண்ணிங்கன்னா மொபைல் டேட்டா வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி எரர் அப்படின்னு காமிக்கும், நெட்ஒர்க் எரர். அதே வந்து இப்போ ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நான் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டில், அது வந்து மொபைல் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்பயும் போல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த லோடிங் காமிச்சிட்டு டக்குன்னு இதோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு புது அக்கௌண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே காமிக்கும் எப்பயும் போல். இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுவே இந்த க்ரியேட் இந்த மாதிரி ஐடியெல்லாம் காமிக்கும். க்ரியேட் பண்ணிங்கன்னா ஐ மீன் புது அக்கௌண்ட்னால் இந்த மாதிரி கேட்கும், இல்லைனா நீங்கள் பழைய அக்கௌண்ட்லேயே லாகின் பண்ணிங்கன்னா அது எப்பயும் போலேயே உள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால ரூக்கி இல்லை ப்ரோவா அந்த மாதிரி கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இது எப்பயும் போல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லிச்சு, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி விட்டேன். ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் காய்ஸ், இதோட கேம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவே ப்ரூஃப் போதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக லைட்டாக ஸ்வைப் பண்ணாலே இந்த மாதிரிலாம் உள்ளே இருக்கிற டிசைன்லாம் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. ஸோ இந்த சீசனில் வந்து எரங்கல் 2.0 புதுசாக வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் பேலர் 2.0 வந்திருக்கு, புது கன்னும் வந்திருக்கு. அந்த புது கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன், அது வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன், அதை தான் நான் வச்சுருப்பேன். சரி ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பாய்.